நேற்று அமீரும் ரஞ்சித்தும் ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசியிருக்கிற வீடியோவை நான் பார்த்தேன். என்னன்னா வந்து அமீர் என்ன சொல்றாரு, இப்பெல்லாம் வந்து ஜாதி அப்படிங்கிற அடையாளத்தை போட்டுக்க தேவையில்ல, ஓகேவா? அதாவது அனிதா இறக்கும் பொழுது ஏன் தலித் மாணவி இறக்கிறார் அப்படின்னு வந்து போடுறாங்க, தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படின்னு போடுறாங்க. ஆனா இதுவே நீ சுவாதிக்கு போட்டையா, நிர்பயாவுக்கு போட்டியா, இல்ல இல்ல அனிதாவுக்கு மட்டும் ஏன் போடுற அப்படிங்கிற இந்த மாதிரி நான் பல பதிவுகளை சமீபத்துல நான் பேஸ்புக்ல பாத்துட்டு இருந்தேன். அப்ப உள்ள பூந்து ரஞ்சித் என்ன சொல்றாரு, நம்ம காலங்காலமா ஒடுக்கப்படுறோம், அப்ப நம்ம ஜாதியும் முன் வச்சு பேசிதான் ஆகணும். உதாரணமா நம்ம எடுத்துக்குவோம், நிர்பயா வந்து ரேப் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டாங்க, ஓகேவா? அதே மாதிரி இங்க எத்தனை தலித் பெண்கள் தினம் தினம் நிறைய பேரை நம்ம பாக்குறோம், பத்திரிகைகள்ல செய்தியா வந்துட்டு இருக்கு. ஆனா அவர்களை பார்த்து ஏன் நமக்கு கோபமே வரவில்லை? அமீரோட ஆங்கிள் என்னன்னா, இவன் ஜாதின்னு பார்த்தான் அப்படின்னா இவன் போராடவே வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள். இவர் என்ன சொல்றார், ரஞ்சித் சொல்றதை நம்ம வந்து முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா இங்க வந்து ஜாதி இருக்கு, நம்ம காலங்காலமா இது பண்றோம், இப்ப வந்து ஜாதி எல்லாம் இல்ல சமங்கிற மாதிரி நம்ம பேச்சடவில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அப்படி பேசணும் அப்படின்னா என்ன ஆகும், யோசிச்சு பாருங்க. நம்மள சமம் பா அப்படின்னா அடுத்த என்ன சமம் இல்ல, அப்புறம் இடம் ஒதுக்கிட்டு வச்சிருக்க, க்ளோஸ் பண்ணு. அவன் என்னை கூட மார்க் ரெண்டு கம்மியா எடுத்திருக்கான், அவனுக்கு ஏன் சீட்டை கொடுக்குறேன், முதல்ல எல்லாத்தையும் கொடுங்க அப்படிமா. அப்ப அனிதாவுடைய இதுக்கே நம்ம ஏன் வர்றோம் அப்படின்னா, இங்க வந்து யாரும் சமம் கிடையாது. அனிதா கூட்டத்துடைய ஒரு நோக்கமே என்ன, நீட்டுடைய ஒரு நோக்கமே என்னன்னா, இங்க யாரும் சமம் கிடையாது, காலங்காலமா அழுத்தப்பட்டிருக்காங்க. நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுத்துதான் ஆகணும். என்ன அப்படின்னா, நம்ம தாத்தையும் பாட்டையும் பூட்டையெல்லாம் இவங்களை அமுக்கி வச்சிருந்தாங்க, இவங்க இப்பதான் மேல வர்றாங்க, ஓகேவா? நீ டாக்டர் ஆகிறதோட அவங்க டாக்டர் ஆகுது முக்கியம். ஏன்னா நம்ம பரம்பரை எல்லா பேரும் டாக்டரா இருக்கு, அதே பரம்பரையில அவன் தான் முதல்ல டாக்டர். இப்ப சமம்னா என்னன்னா, எல்லாரும் மேல வந்து அப்புறம் தான் நம்ம அவங்களோட மோதல்லாம் ஆரம்பிக்கணும். இப்பவே முதல்ல தரம் அப்படின்னா, இப்ப ஒரு குழந்தை சின்னதா அப்படி மெல்லமா எழுந்து நடந்து வர ஆரம்பிக்குதுங்க, இப்ப எல்லாரும் கை தட்டுவாங்க, ஏ குழந்தை எழுந்து வருதுன்னு. இப்ப நாம பாத்துட்டு ஆமா இவ இப்பதான் தவழ்ந்து வந்துகிட்டு இருக்கானாலும் பயங்கரமா எழுந்து வேணாம் ஓடுவேன், என்னை கம்பேர் பண்றப்ப உண்மையே கிடையாது, வாங்க அந்த குழந்தையை நானும் ஓடி பாக்குறேன், யார் பெரியாளுன்னு பாத்துருவோமா? குழந்தை ஆரம்பத்துல அப்படிதான் நடக்கும், அது வளர்ந்து பெரிய ஆளா ஆகிறப்ப நீங்க கிழவனாயிருவீங்க, அது தாராளமா பயங்கரமா ஓடும். இப்ப இவங்க என்னன்னா, ஒரு மரம் முளைக்கிறதுக்கு முன்னாடி விதைய கிள்ளி போட்டுறணும் அப்படின்னு பாக்குறாங்க. டோன்ட் ஹேப்பன். அதெல்லாம் தான் இன்னைக்கு சாதி. இப்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சாதி தான் ஒளிஞ்சிருச்சு, இல்ல எங்க ஒளிஞ்சிருச்சு, மேட்ரிமோனியில பார்த்தா எல்லாம் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறான். நம்ம இன்னும் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு இது இதுவாயிட்டு இருக்கு. இவங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க, அவர் அப்படி சொல்லிட்டாரு, அவர் அப்படித்தான் சொல்லுவார். நன்றி.